இன்று நாம் தமிழகத்தில் ஒரு முக்கியமான தினம் அனைவருக்கும் தெரியும் என்றே நினைத்தேன். ஆம், நம் கல்வி கண்டிருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம். அதாவது கல்வி வளர்ச்சி நாள். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 15 அன்று எங்கள் பள்ளியில் நாம் அரசால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். இத்தினம் சென்ற வருடம் கொரோனா என்னும் பெருந்தொற்றால் மூடி கிடந்த பள்ளியினுள் முடங்கிவிட்டது. ஆனாலும் தமிழகத்தின் மூலை முழுக்கெல்லாம் பள்ளிகளை திறந்து கல்வியின் கண் திறந்த கர்மவீரருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துவிட முடியுமா என முடியவே முடியாது. ஆம், எங்கள் கர்மவீரர் தமிழகத்தின் மூலை முழுக்கெல்லாம் பள்ளிகள் மட்டுமா திறந்தால் அப்பள்ளிகள் மூலம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் முத்தான முகவரி தந்தவர் காமராஜரால். அத்தனை முகவரி பெற்ற பல கிராமங்களில் எங்கள் குப்பாம்பட்டி ஒன்று. ஆகவே முகவரி தந்த மூலவரை பற்றி இன்று இத்தினத்தில் எங்கள் குப்பாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் சார்பாக ஒரு சில வார்த்தைகள் இங்கே பேசப்போகிறேன். இமயம் போல உயர்ந்து இணையில்லா தலைவரே, இணையம் ஒன்றே வழி என்று உண்மை பற்றி பேச. கல்வி அறிஞர் காமாட்சி ராஜனே, உயர்ந்த உணர்வோடு உன்னத கல்வியை ஊட்டி வளர்த்தாய் அன்று இதெல்லாம் கொடுத்தீர்கள் என்று கொண்டாடிடுவோம் உங்கள் பிறந்த நாளை அன்று. இவையெல்லாம் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கொண்டாடுகிறோம் உங்கள் பிறந்த நாளை என்று. ஆட்சிக்கு வந்தாய், ஆனால் பல ஆட்சிகள் பேசும் அழிவிற்கு நல்லது செய்தாய். ஒரு முறை தான் ஆட்சிக்கு வந்தாய், ஆனால் பல ஆட்சிகள் பேசும் அழிவிற்கு நல்லது செய்தாய். எளிமைக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு, நம் தமிழ்நாட்டு மக்கள் தான் உன் உயிர் காற்றும். எளிமைக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு, நம் தமிழ்நாட்டு மக்கள் தான் உன் உயிர் காற்றும். உழைப்பால் உயர்ந்த வல்லவர் இவரை, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரை, நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரை, உழைப்பால் உயர்ந்த வல்லவர் இவரை, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரை, நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரை. தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்து நாட்டுக்காக வாழ்ந்தவர். தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்து நாட்டுக்காக வாழ்ந்தவர். பல அணைகள் கட்டி நீரை தேக்கியவர், அந்நீரை கொண்டு விவசாயம் காத்தவர், விவசாயம் செழிக்க மின்சாரம் கொடுத்தவர். பல அணைகளை கட்டி நீரை தேக்கியவர், அந்நீரை கொண்டு விவசாயம் காத்தவர், விவசாயம் செழிக்க மின்சாரம் கொடுத்தவர். பயிர்கள் விளைந்தால் உயிர்கள் வாழும் என்பதால் பசுமை செழிக்க பல திட்டங்களை செய்தவர். பயிர்கள் விளைந்தால் உயிர்கள் வாழும் என்பதால் பசுமை செழிக்க பல திட்டங்கள் செய்தவர். விவசாயத்திற்கு வித்திட்ட இவர் பெயர் நிலைத்து நிற்கும் தமிழகம் வாழும் வரை. விவசாயத்திற்கு வித்திட்ட இவர் இவர் பெயர் நிலைத்து நிற்கும் தமிழகம் வாழும் வரை. ஆட்சியிலே இமயமலை, அன்பினிலே மேருமலை. எத்தனையோ ஆட்கள் உண்டு, ஆனால் இவரை போல யார் உண்டு? ஆட்சியிலே இமயமலை, அன்பினிலே மேருமலை. எத்தனையோ ஆட்கள் உண்டு, ஆனால் இவரை போல யார் உண்டு? தனக்கென வாழாததால் பெருந்தலைவர் என்றானார். தர்மத்தின் தலைவனாக தரணியிலே வாழ்ந்து வந்தவர். தனக்கென வாழாததால் பெருந்தலைவர் என்றானார். தர்மத்தின் தலைவனாக தரணியிலே வாழ்ந்து வந்தவர். இவர் வாழ்ந்த காலமே காவியமாய், இவர் வாழ்ந்த வருடங்கள் பொற்காலமாய். இவர் வாழ்ந்த காலமே காவியமாய், இவர் வாழ்ந்த வருடங்கள் பொற்காலமாய். பல பேரறிவு கொண்ட மாணவர்கள் மனதின் நம்பிக்கை நாயகனாய் இவர் முகம் மட்டுமே. பல பேரறிவு கொண்ட மாணவர்கள் மனதில் நம்பிக்கை நாயகனாய் இவர் முகம் மட்டுமே. அருகரும் தலைவர் இவர், பெருந்தலைவர் இவர், பொதுநல தொண்டில் முழுமையாய் நின்றவர் இவர். அருகரும் தலைவர் இவர், பெருந்தலைவர் இவர், பொதுநல தொண்டில் முழுமையாய் நின்றவர் இவர். பொருள் தேடலில் இவர் இறங்கவில்லை, செல்வளத்தை இவர் சேர்க்கவில்லை. அதனால் தோணும் இவர் இன்றளவும் போற்றப்படுகிறாய், போற்றப்படுகிறார். பொருள் தேடலில் இவர் இறங்கவில்லை, செல்வளத்தை இவர் சேர்க்கவில்லை. அதனால் தோணும் இவர் இன்றளவும் போற்றப்படுகிறார். பகட்டான வாழ்க்கையை மறக்க வைத்தவர் இவரே. பண்பாக வாழ்ந்து காட்டி பல இடங்களை தொட்டவரும் இவரே. பகட்டான வாழ்க்கையை மறக்க வைத்தவர் இவரே. பண்பாக வாழ்ந்து காட்டி பல இதயங்களை தொட்டவரும் இவரே. அழகு தமிழிலே இவரது பேச்சு, சமத்துவம் என்பது இவரது மூச்சு. அழகு தமிழிலே இவரது பேச்சு, சமத்துவம் என்பது இவரது மூச்சு. ஏழை எளிய மக்கள் வாழ்வில் ஏற்றம் காண சேவை செய்த பெருந்தலைவர் இவரே. கல்வி சிறந்ததால் நாடு செழிக்கும் என்பதால் கல்லாமை என்பதை இல்லாமல் செய்தவர் இவரே. ஏழை எளிய மக்கள் வாழ்வில் ஏற்றம் காண சேவை செய்த பெருந்தலைவர் இவரே. கல்வி சிறந்ததால் நாடு செழிக்கும் என்பதால் கல்லாமை என்பதை இல்லாமல் செய்தவர் இவரே. மனிதாபிமானம் கொண்ட தென்னாட்டு காந்தி இவர். கதராடை அணிந்த கல்வியின் தந்தை இவர். மனிதாபிமானம் கொண்ட தென்னாட்டு காந்தி இவர். கதராடை அணிந்த கல்வியின் தந்தை இவர். தர்ம வீரரின் இவரே, கர்ம வீரரின் இவரே, தமிழகத்தின் சுதந்திர தாய்களில் இவரும் ஒருவரே. தர்ம வீரரின் இவரே, கர்ம வீரரும் இவரே, தமிழ்
தமிழகத்தில் சுதந்திர தாயங்களில் இவர் ஒருவரே. வறுமையில் சிறுவன் கூட வேலைக்கு கால் வதித்த நேரத்தில் வயிற்று பசியும் போக்கி அறிவு பசியும் போக்கியவர் இவரே. வறுமையில் சிறுவன் கூட வேலைக்கு கால் வதித்த நேரத்தில் வயிற்று பசியும் நோக்கி அறிவு பசியும் போக்கியவர் இவரே. பிறனால வாழ தன்னலம் துறந்தவர் கடமையை கண் என கொண்டவர். சுதந்திரத்திற்கு முன் பிறந்தே நம் நாட்டிற்கு உழைத்தவர். அனைவரையும் மதிப்பவர். தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைப்பவர். தன்னை போன்ற பிறதை கருதுபவர். தான் தான் பெரிது என்று கர்வம் கொள்ளாதவர். இளமையிலிருந்தே எளிமையாக வாழ்ந்தவர். இதுதான் தன் பாதை என்று நமக்காகவே வாழ்ந்தவர். தனிப்பட்ட தன் வெற்றி தோல்விகளை நினையாமல் நாட்டின் வெற்றியை மட்டும் நினைத்த ஒரே தலைவர் இவரே. மக்கள் வளர்ச்சியை மனதில் கொண்டவர். மன வாழ்க்கை கூட கொள்ளாமல் நமக்காகவே வாழ்ந்தவர். காமராஜரின் தாராக மந்திரம் தாயகம் இருந்ததால் தாயகத்தில் இன்று தாராக மந்திரமாய் காமராஜர் இருக்கின்றார். காமராஜரின் தாராக மந்திரமாய் தாயகம் இருந்ததால் தாயகத்தில் இன்று தாராக மந்திரமாய் காமராஜர் இருக்கின்றார். தென்னாட்டு சிங்கத்தமிழ் அணிவர் தேசம் போற்றும் வரலாற்று தலைவர் இவர். லட்சிய வாழ்க்கைகளை வாழ்ந்தவர் இவர். இவரே லட்சங்களை விரும்பாத தலைவரும் இவரே. லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் இவரே. லட்சங்களை விரும்பாத தலைவரும் இவரே. கொடுத்த டாக்டர் பட்டத்தை மறுத்தவர் இவரே. கொண்ட கொள்கைக்காக உழைத்தவரும் இவரே. இவரது உன்னத உடையும் வெண்மையை அதுபோல் இவரது உள்ளமும் வெண்மையே. நேர்மையை இவரது அடையாளம், எளிமையை இவரது அவதாரம். நேர்மையை இவரது அடையாளம், எளிமையை இவரது அவதாரம். நன்றி, வணக்கம். ஜெய்.